என் தலை மேல் கரம் குவிப்பேன், வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். அகல் போலேறியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும், அகல் போலேறியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாயுனை நினைத்தால் நான் மலையாயுயர்வடைவேன், நான் மலையாயுயர்வடைவேன். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஹோலி மேரி சேனல் பார்வையாளர்களே, இந்த திருப்பலியானது விசேஷமாக உங்களுக்காகவும் உங்கள் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தூய உள்ளத்தோடு கலந்து கொள்ளும் பொருட்டு எங்களுடைய பாவநிலையை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான புனித மரியாலையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்துதலால் அவற்றை நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இன்று வரை மோசேயின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடியிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பால் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும். இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்குமிடத்தில் விடுதலை உண்டு. இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கிறோம். இவ்வாறு மென்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகிறோம். இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே. கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கிறோம். ஆகையால் மனம் திரளாமல் இருக்கிறோம். நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுறுவோருக்கே அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை. இவ்வுலகில் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதவரின் அறிவு கண்களை குருடாக்கிவிட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. நாங்கள் எங்களை பற்றியல்ல, ஜேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். நாங்கள் ஜேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே, இருளிலிருந்து ஒளி தோன்று என சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே.
இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. உங்கள் பதிலுரையாக, நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும், நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும், ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன், தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும், நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும், பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்றை முத்தமிடும், மண்ணினின்று உம்மை முளைத்தலும் விண்ணினின்று நீதிக்கு நோக்கும், நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும், நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும், நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும், நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கின்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவரவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாள் என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் அவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மெனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள், இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார், நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில படிப்பினைகளை நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கும் கூடியிருந்த மக்களுக்கும் அவர் தெரிவிக்கின்றார். ஒரு சில கட்டளைகளை உதாரணமாக கொண்டு இந்த செய்தியை அவர் சொல்கிறார். அதாவது கொலை செய்யாது என்ற ஒரு கட்டளை இருந்தது, அது எல்லாருக்குமே தெரியும், 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை.
ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், அதற்கு மேலாக அதாவது கொலை செய்வதை விட ஒருவனை பழிவாங்க வேண்டும் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு இருந்தாலே நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவீர்கள். உங்களுடைய சகோதரன் சகோதரியை நீங்கள் திட்டினால் ஏசினால் அவர்களோடு மெனத்தாங்கள் இருந்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள். எனவே தான் அவர் சொல்கிறார், நீங்கள் அந்த குரோத மனப்பான்மையோடு பழிவாங்குகின்ற உள்ளத்தோடு நீங்கள் காணிக்கையை செலுத்தப் போவாதீர்கள். ஒரு நாளும் ஆண்டவருக்கு செலுத்தாதீர்கள், அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்கள் செலுத்துவதற்கு முன்பே அவர்களோடு சமரசம் செஞ்சு கொள்ளுங்கள். அவர்களோடு இருக்கின்ற அந்த முரண்பாடுகளை தவிர்த்து கொள்ள முயலுங்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களுடைய பழிப்பொருள்களையும் உங்களுடைய காணிக்கைகளையும் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. அத்தோடு யாரோடும் மனத்தாங்கல்கள் இல்லாமல் சமரசத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் இறைவனங்களுக்கு தருகின்றார். இந்த கருத்துக்களோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீர் வாழ்த்தப்பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனிதழைப்பின் பெணுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்தப்பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீர் வாழ்த்தப்பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனிதழைப்பின் பெணுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் நேருமப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையிலிருந்து பழி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளவுமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கு உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் வழிபடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு நிறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சூடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னன்று ஒளியம் புரிய தகுந்தருளை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயன் நோயில் இம்மானுவேல் எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் வைத்தலுமே நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமொழியினுள்ளேற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணித்தான புனித மரியா, அவர் கணவர் புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வளவிலும் கொந்தராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உன்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, மது பெயர் தூயதின போற்றப்பருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் உன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தல்ல. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோம் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போது விடுதலை பெற்று யாதொரு கிழக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய சுக்ரித்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூறலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிறக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிறக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தல்ல. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு. இயேசுவின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களில் இருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல
கனிவுடன் அருள்வீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம் ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன்றி அம்மா உன் மலர் பாதம் வருவேன் அன்பே என் கரம் வாரி தருவேன் அம்மா உன் மலர் பாதம் வருவேன் அன்பே என் கரம் வாரி தருவேன் கனிவான அருளாலே அனுப்பாய் கனிவான அருளாலே அனுப்பாய் இனிதான பொருளாகிவாய் ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்